ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடலைப்பருப்பு கோஸ் கூட்டு பார்க்க போகிறோம். கோஸ் கூட்டுக்கு தேவையானது கோஸு. நான் பாருங்க, கோஸ் வந்து நான் கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி அலம்பி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு வந்து நான் ஒரு அழகு இதையும் அலம்பி வச்சுருக்கேன். வெங்காயம், மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், உப்பு, கடுகு, எண்ணெய். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். நான் அழப்பத்தை வச்சு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போது நான் ஓரளவுக்கு கடலைப்பருப்பு இருக்கு, நம்ம போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வேகட்டும். இது நல்லா வெந்த உடனே பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு வந்து வெந்துருச்சு. ஒரு முக்கால் பாகம் வெந்துருச்சு. பாருங்கள், நசுக்குன்னா அப்படி பாருங்கள், மேஷ் ஆகுது. பாருங்க, நசுக்குன்னா மேஷ் ஆகுது. வெந்துருச்சு கடலைப்பருப்பு. இப்போ நம்ம அதில் கோஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கோஸ் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நான், போட்டுக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய், 2 கிண்ணது மஞ்சத்தூள், பூண்டு, ஒரு குட்டி குட்டி பூண்டு பல் வந்து ஒரு 8 பூண்டு பல் இருக்கும், போட்டிருக்கேன். தண்ணி ரொம்ப வேணாம். கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி விடுங்க. ஏற்கனவே தண்ணி இருக்குது. ஒரு அரை டம்ளர் தண்ணி போதும். இப்போ இது நல்லா வேகணும். இப்போ நல்லா வெந்து வரட்டும், பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வந்து பருப்பு கோஸ் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ லாஸ்ட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த கடலைப்பருப்பு கூட்டு, ரசம் சாதம், சாம்பார் சாதம், நம்ம காரக்குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து தாளிச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தாளிச்சு கொட்டிக்கலாம். இப்போ நான் தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காயுது. எண்ணெய் காயிட்டோம். நம்ம கடுகு போட்டுக்கலாம். ஒரு 4 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு தான் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கணும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடலைப்பருப்பு கூட்டு நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு போட்டு செய்கிற கூட்டுங்க எப்பவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் ரசம் சாதம், சாம்பார் சாதம், காரக்குழம்பு நீங்கள் அந்த ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. நீங்கள் கமெண்ட்டு பப்ளிக்கானவங்க, நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா தான் எங்களுக்கு வந்து அது வந்து எனர்ஜியாக இருக்கும். ஒரு பூஸ்ட் எனர்ஜி மாதிரி உங்கள் வார்த்தைகள், உங்களோட கமெண்ட்டுகள் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ வதங்கிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கொட்டிக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி அப்படின்னு பாருங்கள். கடலைப்பருப்பு கூட்டு சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.